ஹலோ மேம், ஹலோ. உங்களோட பிஸி ஷெடியூலில் சோஷியல் காஸ்க்காக இன்டர்வியூ பண்ண அக்செப்ட் பண்ணதுக்கு எங்கள் சேனல் சார்பாக ரொம்ப நன்றி. பெண்களுக்கு எதிரான வன்முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹலோ எவ்ரிவன், பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது தன்னம்பிக்கை இல்லாதவங்களும் பெண்களோட பலத்தை பார்த்து பயப்படுற ஆண்களும் தான். இனக்கவர்ச்சிங்கிறது இயல்பானது, அது கூடும்போது தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணை ஆண் கெடுத்துட்டான்னா அவனுக்கு கிடைக்கிற தண்டனை என்னவோ கொஞ்சம் காலம்தான். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த சொசைட்டி கொடுக்குற தண்டனை அவள் வாழ்கிற ஆயுள் முழுக்க இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட வக்ரமுள்ள ஆண்கள் சமுதாயத்தில் இருக்கவே நான் வைக்கப்படுறேன். Hello everyone, it is 91.1 Radio City. Telemulu Tamalolo, Ongar RD Punch. Program போறதுக்கு முன்னாடி நம்ம ராஜா சார் ரஜினி சார் காம்பினேஷன்ல ஒரு சம கிளுகிளுப்பான சாங் ஒன்று வருது, கேட்கலாம். காலிலே வா கஷ்டம் மை வந்து கேட்குதுங்க. ஓகே, நான் கிளம்புறேன், நீங்க கேளுங்க கேளுங்க. ஏய் ஏய் ஏய், எந்திரி. சுகி, சுகி, என்னாச்சு? எந்திரி சுகி. சுகி, எந்திரி சுகி. சுகி, என்னாச்சு?
மாட்டை கட்டி வச்சிருக்கா மாதிரி கட்டி வச்சிருக்கான். நீ என்னடானா உன்னோட இஷ்டத்துக்கு கதை சொல்ற? அந்த பொண்ணோட பக்கத்துல நின்னாலே அவன் கெட்டவன் தான் அர்த்தமா? எனக்கு என்னமோ அவன் கட்டி வச்சிருக்க கயிறு அவுக்குற மாதிரி தான் தோணுது. சான்ஸே இல்லை. அவன் முகத்தை பாரு, என்ன ஒரு வெறி. இந்த மாதிரி ஆம்பளைங்களால தான் பொண்ணுங்களால வெளியே வர முடியறதில்ல. சில ஆம்பளைங்களோட முகமே அப்படிதான்டி. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. என்ன மாதிரி? நீங்க பின்ன இல்லையா? சரி, நமக்குள்ள எதுக்கு சண்டை? சண்டே அதுவுமா வெளியில கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சமாவது கலைய ரசிங்கப்பா. ஹலோ. ஆ சார், சார் சொல்லுங்கள் சார். எப்போ பார்த்தாலும் ஃபோன் லீர். ஓ சார், மார்னிங் எல்லா ஃபைல்ஸும் அமுச்சு வச்சிட்டேன் சார். மார்னிங்கே ரஃப் ஒர்க்லாம் பார்த்துட்டாங்க சார் கிளைண்ட்டு. ஆ சார், சரி சார், ஓகே சார். எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு என்னென்னு சொல்லுங்கள் சார். என்ன பதிலே காணோம்? வந்தோடனே படுத்துட்ட கோமா? அப்ரூவல் வேறு வாங்கணும், ஃபைல்ஸ் வேறு செக் பண்ணணும். கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? அச்சு அச்சு. பாதுகாப்பா இருக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. என்ன மாதிரி?
அதனால தான் உங்களோட பெயிண்டிங் எல்லாம் வன்முறை சார்ந்திருக்கா. நீங்களே ஏதும் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இதில் நான் பர்சனலாக பாதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க இடத்துலேருந்து பார்த்தாலே போதும். உங்கள் மனசுக்கு எவ்வளோ நெருக்கமானது? அது என் ஆள் மனசோட பிம்பங்களின் வெளிப்பாடு. ஐ வாண்ட் பீப்புள் டு சீ வாட் ஐ சீ. ஆர்ட் இஸ் வெரி பர்சனல் டு மீ. இட்ஸ் ட்ரெஷர் ஆஃப் மை ஹார்ட். வேட்டுக்காரங்களோட வீட்டில் அவங்க வேட்டையாடின மிருகங்களை பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் என்ன தெரியும்? வேட்டைக்காரனோட திறமையா இல்லை அந்த மிருகத்தோட இயலாமையா? ரெண்டுமே இல்லை. அது ஒரு விதமான திமிர், அவங்க சாதனையோட வெற்றி சின்னம். என்னுடைய ஆர்ட்டும் அப்படித்தான். ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல்ல உங்களை பென் பிகாசோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் தட். ஒவ்வொரு ஓவியருக்குள்ளயும் ஒரு தனித்துவம் இருக்கும். எனக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. நான் பண்ணுற ஒரு விஷயத்தை யாராலையும் அவ்வளோ எளிதாக பண்ணிட முடியாது. ரியலி ஐ எம் நாட் த ஒன் அமங் தி அதர் ஆர்டிஸ்ட். இந்த காலத்து பெண்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்து பொண்ணுங்க பொண்ணுங்கிற அர்த்தத்தையே மாற்ற நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் நாகரீகங்கிற பேரில் கலாச்சாரத்தையே கெடுத்து குட்டிச்சேவராக்குறாங்க. இன்னொரு பக்கம் கலாச்சாரத்தை காப்பாற்றுறேன்னு ஆணுக்கு அடிமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. எதை வச்சு கலாச்சாரத்தை குட்டிச்சவராக்குறாங்கன்னு சொல்கிறீங்க? அறகுறையாக ட்ரெஸ் பண்ணுறதும் ஆம்பளை பசங்களோட சுத்துறதும் தான் கலாச்சாரம் சுதந்திரம்னு நினச்சிட்ருக்காங்க. யாருக்கும் அடிமையாக இல்லாமல் தனக்கான வாழ்க்கையை வாழ்கிறது தான் உண்மையான விடுதலை, கலாச்சாரம், நாகரீகம். இப்படிப்பட்ட மென்டாலிட்டி உள்ள பொண்ணுங்க முதல்ல மாறணும். நோ, மாற்றணும். ஐ திங்க் தே டோன்ட் ஹாவ் ரைட் டு எக்ஸிஸ்ட். அவங்களாம் வாழ தகுதியே இல்லாதவங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்புறேன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், டார்வின் தத்துவம், அதுதான் என் நம்பிக்கை. உங்களோட ஒவ்வொரு பெயிண்டிங்கும் உண்மை நிகழ்வுகளோட சம்மந்தப்பட்டதா? தினம் தினம் பேப்பர்லையும் நியூஸ்லையும் இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் வன்முறை, அதுவும் பெண்கள் மேலே செலுத்துகிற வன்முறையை நிச்சயமாக வார்த்தையால் விவரிக்க முடியாது. அதை நான் ஓவியமாக தீட்டுறேன். அதுக்காக பெண்கள் மேலே செலுத்துகிற வன்முறைக்கு முழுக்க முழுக்க ஆண்கள் தான் காரணம்னு நான் சொல்லலை. பெண்களோட பங்கும் இருக்குது. பெண்களோட அறியாமை, முட்டாள்தனமும் பெரும்பாலும் பெண்களோட வன்முறைக்கு காரணமாக இருக்குது. எப்போ ஒரு பெண் அடுப்பங்கரையை விட்டு வெளியே வந்து தனக்கான ஒரு அடையாளத்தை தேடிக்கிறாங்களோ அப்போ தான் பெண் சமுதாயம் முன்னேறும். உருவத்தை எல்லா ஓவியத்திலையும் வரையறதுக்கான காரணம் என்ன? வேற யார் வரைய சொல்றீங்க? உங்க அம்மாவையா, இல்ல எங்க அம்மாவையா, அக்காவையா, தங்கச்சியா, இல்ல ரோட்ல போற பிச்சைக்காரியா, இல்ல ஒரு வேசியா? எவ்வளவு பேர்த்தனால வரைய முடியும்?
பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க இடத்துல என்னை வச்சு நான் பார்க்குறேன். இப்படி வரையிறது மூலியமா அவங்க பக்கத்தில் நின்று பார்க்குற உணர்வு எனக்கு தருது. சில நொடிகள் அவங்களாகவே நான் வாழ்கிறேன், என் ஓவியத்துக்கு உயிர் கொடுக்குறேன். உங்கள் பெயிண்டிங்கில் மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கிறதா பேசப்படும், அது எந்த அளவுக்கு உண்மை? மேம், இன்டர்வியூ போயிட்டுருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு நான் யாருக்குமே ஆன்சர் பண்ணது கிடையாது. என்னோட ஒவ்வொரு ஓவியத்துக்கு பின்னாடியும் என் நேசம் இருக்குங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, என் ஓவியங்கள் எல்லாமே மர்மங்கள் நிறைஞ்சதுதான். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச மர்மங்கள். அந்த மர்மங்கள் மேல நான் பூசுற வண்ணங்க தான் இந்த பெண் உரிமை, பெண் அடிமைத்தனம் எல்லாம். காமன் பீப்புளை தான் என் ஓவியங்களுக்கு விக்டிமா தேர்ந்தெடுக்கிறேன். காரணம், அப்பாவிங்களோட எமோஷன்ஸும் எக்ஸ்பிரஷன்ஸும் சாகும்போது ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கும். அவங்களோட முடிவு என் ஓவியங்களுக்கு தொடக்கம். எஸ், அவங்க சிந்துற ரத்தம் தான் என் ஓவியம் ஆரம்பமாகும் முதல் புள்ளி.